அனைவருக்கும் வணக்கம். படத்தில் ஒரு ஏசி மின்னி என்று காட்டப்படுகிறது. NS என்பது ஒரு காந்தத்தில் வடமுனை மற்றும் தென்முனையாகும். இதனால் உருவாகும் காந்த புலம் வடமுனையிலிருந்து தென்முனையாக காட்டப்படும். இந்த காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாயம் எனப்படுகிறது. ABCD என்பது ஒரு கம்பி சுருள் அல்லது சுழல் சுருள் என்று அழைக்கப்படும். இந்த கம்பி சுருளானது இடஞ்சுழியாக சுற்றப்படும் போது இதில் ஒரு தூண்டு மின்னோட்டம் உருவாகும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத்தான் நாம் மின்காந்த தூண்டல் என்று சொல்கிறோம். இப்போது இந்த ABCD சுழல் சுருளில் உருவாகும் தூண்டு மின்னோட்டத்தின் திசை DCBA என்ற திசையில் உள்ளதா அல்லது ABCD என்ற திசையில் உள்ளதா, இது கேள்வி. லென்ஸ் விதியை பயன்படுத்தி நாம் இதை கண்டுபிடிப்போம். இதற்கு ஒரு மாதிரியாக ABCD என்ற ஒரு மாதிரியை எடுத்துக்கொள்வோம். சுழல் சுருள் முதலில் நேர்தளத்தில் உள்ளது இவ்வாறு. இதில் காந்த பாயத்தின் எண்ணிக்கையை கணக்கிடும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 காந்த விசை கோடுகளை நாம் காந்த பாயம் என்று எடுத்துக்கொள்வோம். எனவே காந்த பாயம் இப்பொழுது 7. இந்த கம்பிச்சுருள் சுற்றப்படும் போது நன்கு கவனியுங்கள், காந்த பாயத்தின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது அல்லவா. இப்பொழுது இது சுழியாகிவிட்டது. மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன், தற்போது காந்த பாயம் அதிக அளவில் உள்ளது. இதை நாம் சுற்றும் போது காந்த பாயத்தின் எண்ணிக்கை குறைகின்றது. லென்ஸ் விதியின்படி இந்த காந்த பாயம் குறைவதை எதிர்க்கும் வண்ணம் தூண்டு மின்னோட்டம் அமையும். எனவே தூண்டு மின்னோட்டத்தினால் உருவாகும் காந்த பாயம் ஏற்கனவே உள்ள காந்த பாயத்தின் திசையில் இருந்தால்தான் இந்த குறையும் காந்த பாயத்தை அது அதிகரிக்க முடியும். எனவே வலதுகை விதியை நாம் பயன்படுத்துவோம் என்றால் DCBA என்ற திசையில் D-லிருந்து C மற்றும் D-லிருந்து A என்ற திசையில் தூண்டு மின்னோட்டம் உருவாகும். அதாவது DCBA அவர்கள் வலதுகை விதியை பயன்படுத்தும் என்றால் காந்த பாயம் ஏற்கனவே உள்ள திசையிலேயே அமையும். அதாவது குறையும் அந்த காந்த பாயம் மாற்றத்தை அதிகரிக்கும் வண்ணமாக இந்த தூண்டு மின்னோட்டம் அமைகின்றது.